Hi friends and families, welcome to our channel. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரீயூஸ் வீடியோ தான். இது வந்து எதை ரீயூஸ் பண்ணுறேன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நம்ம டெட்டால் பாட்டிலில் தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். டெட்டால் பாட்டிலில் ரீயூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணலாம். ஆமாங்க, நிறைய ஐடியாஸ் இருக்குது. சே, இது தெரிஞ்சிருந்தால் நம்ம எப்போவே நிறைய டெட்டால் பாட்டிலாக சேமித்து வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே யோசிப்பீங்க. அப்படி ஒரு சூப்பரான ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம டெட்டால் பாட்டில் மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கு டெட்டால் பாட்டிலும் கொஞ்சம் சில கலர் பெயிண்ட்டு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டெட்டால் பாட்டில் இருக்க அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டிக்கர்ஸை வந்து அந்த மூடி அதில் இருக்க மூடி வச்சே நான் இழக்கிறேன். நம்ம கை வச்சு அது வந்து ஒழுங்காக சரியாக வராது. ஸோ இது ஒரு டிப்பாக கூட வச்சுருக்கலாம், அந்த டெட்டால் பாட்டில் மூடி வச்சு நம்ம டெட்டாலோட ஸ்டிக்கர்ஸை வந்து இழக்க முடியும். இதே மாதிரி எந்த ஸ்டிக்கர்ஸாக இருந்தாலும் அதோட மூடி வச்சு நம்ம இழக்கிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் போக லைட் லைட்டாக வந்துடுச்சு. என்ன தான் நம்ம ஸ்டிக்கர்ஸை இழக்கினாலும் அதில் உள்ள பசை வந்து போகவே மாட்டேங்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இனி இதுக்கு மேலே பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். ஸோ அந்த பசை இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலோட ஸ்டிக்கர்ஸை வந்து நான் இழக்கி முடிக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக காணிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம 60+ சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். அதனால என்னென்னா கூடி சீக்கிரமாகவே ஒரு 100 வந்துடும் நினைக்கிறேன். 100 வந்தோடனே நம்மளோட கிவ்அவே வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த கிவ்அவே ரிசல்ட்ஸை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா லைவாக சொல்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். லைவ் வர்றதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைவ்லேயே யார் வின்னுன்றதை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கியூவே வின்னர்ஸாக குலுக்கி போட்டு எடுக்கலாமா இல்லைனா நானாட்டே தனியாக எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன யோசித்திருக்கேன்னா குலுக்கி போட்டு எடுக்கலான்னு சொல்லி யோசித்திருக்கேன். ஸோ உங்களோட ஐடியாவை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துப்பீங்க நான் வந்து நைஃபை வச்சு ரெண்டாக வெட்டி எடுத்திருக்கேன். அதுலேயே அந்த டெட்டால் பாட்டிலே ரெண்டு ஷேப்பாக இருக்கும், இப்படி ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்கும் பார்த்துறீங்களா, அந்த கர்வ் ஷேப்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன். பெயிண்ட் வந்து 10 ரூபீஸ் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். நிறைய வீட்டில் வந்து அக்ரலிக் பெயிண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ 10 ரூபீஸ் பெயிண்ட்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் அந்த பெயிண்ட் வச்சு எடுத்து காணிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், 10 ரூபீஸ் பெயிண்ட் எல்லாம் பாட்டில் அடித்தா உங்களுக்கு அடிக்குமா அக்கான்னு நீங்கள் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதில் பண்ணி காணிக்கிறேன். உங்கள்கிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இருக்குதுன்னா நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் அடிக்கலாம், அது நோ ப்ராப்ளம். நான் ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லுமே இந்த பெயிண்ட் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு மட்டும் ஒயிட் கலருக்கு நான் வந்து அக்ரலிக் எடுப்பேன். ஏன்னா இதில் வந்து ஒயிட் கலர் என்கிட்ட இல்லை, இந்த பாட்ஸில் உள்ள ஒயிட் கலர் வந்து தீந்துடுச்சு அதனால தான். இப்போ பாருங்கள், நான் வந்து க்ரீன் கலர் அடிக்கிறேன். ஏன்னா க்ரீன் கலர்னா சூப்பராக ஒரு நேச்சுரல் ஃபீலிங் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதனால நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் க்ரீன் கலர் தான் பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லுமே அந்த பாட்ஸ் ஃபுல்லுமே உள்ளே அடிக்காண்டா வெளிப்புறத்தில் மட்டும் நீங்கள் அடித்தா போதும். உள்ளே ஏன்னா நம்ம வந்து உள்ளே ஒரு பிளான்ட் வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இன்சைடில் பெயிண்ட் அடிக்க வேண்டாம், அவுட் சைடில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் அடித்தா போதும். ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லுமே ஃபுல் அந்த அவுட் சைட் கவரேஜ் ஃபுல்லுமே க்ரீன் கலரை பியூர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே க்ரீன் கலர் அடிச்சிட்டேன். அடித்து முடித்து நான் வந்து காய வச்சுட்டு தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் யாருமே காய வைக்காமல் எடுக்காதுங்க, அப்புறம் வந்து பெயிண்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். நம்ம இதுக்கு மேலே வேறு ஒயிட் கலர் டாட் வைக்கிறோமா, அதனால் நீங்கள் யாருமே பெயிண்ட்டை வந்து காய வைக்காமல் எடுக்காதுங்க. சன்லைட்டில் காய வச்சாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா ஃபேனில் காய வச்சாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமா என்னென்னா இதில் வந்து நான் வந்து இதில் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இயர்பட்ஸை வச்சு சும்மா லைட்டாக பெயிண்ட்டை முக்கி நம்ம எப்படி டாட் வச்சாலே போதும், அது வித்தியாசமான ஒரு ஆர்ட் மாதிரி ஆயிடும். இதே மாதிரி தான் மண்டல ஆர்ட்டெல்லாம் பண்ணுவாங்க, அது வந்து டாட் 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 வச்சு பண்ணுவாங்க. உங்களுக்கு மண்டல ஆர்ட் வேணுனால நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து மண்டல ஆர்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நம்ம சேனல்லே நான் அதை வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன், உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் இந்த டாட் டாட் எல்லாம் வச்சுட்டேன்னா இதுக்கப்புறமா என்ன பார்த்தேன்னா ஒரு ஐடியா வந்தது, நம்ம வந்து வேறு கலர்ஸை வச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பெயிண்ட் ப்ரஷ், சின்னதாக பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு சின்ன சின்ன டாட் கொடுக்குறேன்.
உங்கள்கிட்ட சின்ன பெயிண்ட் ப்ரெஷ் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலன்னா ஈக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்கிள் வச்சு கூட நீங்கள் டாட் கொடுக்கலாம். அதுவும் சின்னதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன ப்ரெஷ் வச்சு ஒயிட்காக கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து சூப்பரான ஒரு கலர் மேட்சிங்காக இருந்தது. இந்த க்ரீன் கலர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒயிட்டு அப்புறம் டாட் வைக்கிறதுக்கு ரெட்டும் எல்லோவும் கொடுங்க. சூப்பர் காம்பினேஷனாக இருந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருந்து. இப்போ பார்த்தீங்களா நான் வந்து எல்லோ கலர் எண்ணெய் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட சேலஞ்சஸை எனக்கு கொடுங்க. அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ ஹோம்மேடாக எதாவது திங்ஸ் வேணும்னா, ஹோம்மேட் ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் வேணும், ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் வேணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை படித்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் சொல்கிற வீடியோஸ் போடுவேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வந்து சேலஞ்ச் தரமாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சேலஞ்ச் போடுங்க. இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஃபினிஷிங் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மேலே வந்து நான் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து டேங்கு ஃபிஷ் டேங்கில் எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கா. இதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் உங்கள் வீட்டில் செய்து வைக்கலாம். சின்ன சின்னதாக ஒரு ஃப்ளார் வேஸ்ட் மாதிரி சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும். இது வந்து டெட்டால் பாட்டிலேருந்து செய்ததுன்னு யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 1-10 வரைக்கும் ஸ்டார்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் பார்க்குறேன் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து இந்த ஐடியாவுக்கும் வந்திருக்குன்னு நானும் பார்க்குறேன். பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம போய் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன்ற அந்த இதையும் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.